ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் ஆஃப் பெட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வேறு வீடியோ போடுறதா தான் பிளானு. இருந்தும் இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். நீங்கள் அந்த தப்பை பண்ணியிருந்தீங்கன்னா அதை இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இடத்துக்கு பாதி பேர் தம்ப்நெயிலை பார்த்தே கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம காக்டெயில் எக்லே பண்ண ஆரம்பிச்சிருக்கு. செகண்ட் கிளச்சில் ஃபஸ்ட்டு எக்கியே பானையை விட்டு வெளில போட்டுருச்சு, அதனால் எக்கு உடஞ்சிடுச்சு. அதுக்கான ரீசனையும் ப்ரிகாஷன் மெத்தட்ஸையும் பார்ப்போம் வாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெளியில் கொஞ்சம் வெயில் டைரெக்டாக படுற மாதிரி நான் இடத்துல வச்சுருக்கோம். அதுவும் பானை வந்து அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அதனால் ஒருவேளை அது ஹீட்டுனால பானைக்குள்ளே போகாமல் இருக்கலாம். இல்லைனா வேறு என்ன ரீசன் நாங்கள் நினைக்கிறோன்னா, முக்கியமாக அதை ரொம்ப நேரம் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். நாங்களும் இல்லாமல் வர கெஸ்ட்ஸும் ரொம்ப நேரம் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பார்த்துன்றதுனாலையும் அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. இதனாலேயே அதுங்களுக்குள்ளே இருந்த பாண்டிங்கும் சரியில்லை, அதனால தான் அது எக்கை வெளியில் லே பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். இதை நம்ம எப்படி தடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் எக்லே பண்ணுற டைம்லேயாச்சும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த சம்மர் டைமில் முடிஞ்ச அளவுக்கு ஹீட் இல்லாத பிளேஸில் கூண்ட வைங்க. காக்டெயில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டையும், என்னடா இவன் ஃபஸ்ட்டு கிளச்சுன்னு சொல்லவே இல்லை, செகண்ட் கிளச்சை மட்டும் சொல்லிட்டானேன்னு நினைக்காதீங்க. இனி வர வீடியோவில் அதை பற்றின அப்டேட்டையும் ஃபஸ்ட்டு கிளச்சு என்னாச்சுன்றதையும் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ஆன சப்போர்ட்டை கொடுங்க. மற்ற பெட்ஸ் பற்றின அப்டேட் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.